ராமேஸ்வரத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் தனுஷ்கோடி அரிச்சல் முனை அமைந்துள்ளது. நாட்டின் தென்கோடியின் கடைசி பகுதியாகும். இங்கிருந்து 18 கடல்மை தொலைவில் இலங்கை அமைந்துள்ளது. இது ஒரு ஆன்மீக சுற்றுலா தலமாகவும் விளங்கி வருகின்றது. இங்கு இருந்துதான் ராமர் இலங்கைக்கு சீதையை மீட்கச் சென்றதாக நம்பப்படுகின்றது. கடந்த மாதம் அயோத்தி ராமர் கோவிலுக்கு செல்லும் முன் பிரதமர் நரேந்திர மோடி இங்கு வந்து பூஜை செய்துவிட்டு சென்றார். அதன் பிறகு இந்த பகுதியில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருகின்றது. இந்த பகுதிக்கு சேலம் மாவட்டத்திலிருந்து வருகை தந்த சுற்றுலா பயணி ராஜாராம் நம்மிடம் கூறுகையில், நான் இதுக்கு முன்னால் அரிச்சல் முனை ஏரியாவுக்கு வந்ததில்லை. அதனுடைய உண்மையாலுமே அது ஊக்குவிக்கப்பட்டதால் இங்கே வந்தேன். ரொம்ப இடம் நல்லாயிருக்கு. ஆனால் இப்போ வந்து அதனுடைய அவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் இங்கே ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இது ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஃப்யூச்சராக இன்னும் வந்து இதை தமிழக சுற்றுலாத்துறையும் இந்திய அரசாங்கமும் இதை வந்து இன்னும் ஒரு சுற்றுலாத்துறை தலமாக ஆக்கினா இன்னும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பகுதியில் தொலைநோக்கி அமைத்துள்ள மீனவர் கருப்பசாமி நம்மிடம் கூறும்போது, நாங்கள் வந்துட்டு இப்போ நான் படிச்சுட்டு வந்துக்கிட்டு வேலை இல்லாமல் வந்துக்கிட்டு கடல் தொழில் போயிட்டுருக்குறோம். இது வந்துக்கிட்டு இந்த டெலஸ்கோப்புங்கிறது வந்துக்கிட்டு நாங்கள் ஒரு 5 கிராமமாக சேர்ந்து ஒரு பார்ட் டைம் ஒர்க்காக நைட்டில் கடலுக்கு போயிட்டு காலையில் வந்துக்கிட்டு இந்த டெலஸ்கோப் காட்டுறது. இப்போ சமீபத்தில் வந்துட்டு பாரத பிரதமர் வந்துக்கிட்டு இங்கே வந்திருந்தாங்க. ராமேஸ்வரம் வந்துட்டு இங்கே வந்து டெலஸ்கோப் பார்த்தாங்க. பார்க்குறதுக்கு முன்னாடி வந்துக்கிட்டு சனி நேரில் வந்துக்கிட்டு ஒரு 5000-6000 பேர் வந்துக்கிட்டு யாத்திரைகள் வருவாங்க. டூரிஸ்ட் பிளேஸ்னு பார்ப்பாங்க, இதெல்லாம் பார்ப்பாங்க. பிரதமர் வந்துட்டு போனதுக்கப்புறமா இப்போ குறைஞ்சது வந்துக்கிட்டு 10,000-12,000 பேருக்கு மேலே வர்றாங்க. இதனால் வந்துட்டு எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமும் உயர்ந்திருக்குது. இதை வந்துக்கிட்டு பாரத பிரதமருக்கும் வர்ற யாத்திரைகளுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சுற்றுலா பயணிகளுக்கு புகைப்படம் எடுத்து கொடுக்கும் தொழில் செய்து வரும் கோட்டைச்சாமி என்பவர் நம்மிடம் தெரிவிக்கையில், டெய்லி வந்து 300-350 பேப்பர் ஓடேன். இந்த சங்கத்தில் 40 பேர் இருக்கிறான். டெய்லி இதை வச்சு பொழைச்சி எங்கள் இப்போ 40 குடும்பம் பொழைச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ மோடிஜி சமயத்தில் வந்துட்டு போனதுனால அதிகமாக மக்கள் வர்றாங்க, அதிகமாக போட்டாவும் ஓடுது. அதனால் மோடிஜிக்கு நம்ம நாட்டு பிரதமருக்கும் மக்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறோம். அரிச்சல் முனை பகுதிக்கு பிரதமரின் வருகை இப்பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி வருகின்றது என்றால் மிகையல்ல. டிடி தமிழ் செய்திகளுக்காக தனுஷ்கோடி அரிச்சல் முனையிலிருந்து கார்த்திகேயன்.